டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோல எதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட்டுகள் அமைக்க ₹1.31 crore நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என வேளாண் துறை மூலமா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. ஸோ இந்த அறிவிப்பு மூலமா யார் யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்திற்கு வந்து பயன்பெற முடியும், எவ்வாறு வந்து விண்ணப்பிப்பது, மேலும் யார் யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வழங்குறாங்கன்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கில் பக்கத்து மாதிரி சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியற அந்த ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். விவசாயிகள் மானிய விலையில் சூரிய சக்தியால் இயங்கும் பம்ப் செட்டுகள் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுனி அவர்கள் அறிவித்துள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மேலும் இந்த அறிவிப்பில் வந்து அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, வேளாண்மை பொறியியல் துறை மூலம் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் 70% மானியத்தில் அமைக்கும் திட்டம் கடந்த ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் முதல் தவணையாக 60 சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைக்க ₹1.31 crore மானியத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் வந்து பயன்படலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே உள்ள பாசன ஆதாரத்தில் டீசல் என்ஜின் பயன்படுத்தி வரும் பட்சத்தில் அதற்கு மாற்றாக இந்த திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை அமைத்துக் கொள்ளலாம். அதாவது இதுவரைக்கும் இணைப்பே இல்லாதவங்க, அதாவது மின் இணைப்பை பெறாதவங்க கூட நமக்கு இது பயன்பெறலாம். மேலும் நீங்கள் ஆயில் இன்ஜின் டீசல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கு மாற்றாக இந்த சூரிய சக்தி பம்பு செட்டுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் இலவச மின் இணைப்பு கோரி ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள விவசாயிகள் முன்னுரிமையை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயிகள் இலவச மின் இணைப்பு கோரி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் பதிவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதற்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, விண்ணப்பம் அளிக்கும்போது சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளை நுண்ணுயிர் பாசன அமைப்புடன் இணைத்திட உறுதிமொழி அளிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின பிரிவை சார்ந்த சிறு குறு மற்றும் விவசாயிகளுக்கு கூடுதலாக 20% மானியம் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் விருப்பமுள்ள விவசாயிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற வேளாண்மை பொறியியல் துறை அலுவலர்களை 0424249483 என்ற எண்ணிலும் அல்லது 0428529006 ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க.